தி சென்னை சில்க்ஸ் இன் கிறிஸ்துமஸ் மற்றும் நியூ இயர் சேல். லெட் த செலிப்ரேஷன்ஸ் பிகின். சிதம்பரம் ரூபினி, ஞாபகம் இருக்கா? 10 வருடமாக நீடித்த மர்மம், வசமாக சிக்கிய மாஸ்டர் பிரைன், வெறித்தனமாக தேடித்திருந்த போலீஸ், கேரளாவில் சிக்கிய கிளைமாக்ஸ். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் கனகசபை நகரைச் சேர்ந்தவர் சம்பத். இவருக்கு வயது 43. சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் உதவி பேராசிரியராக பணிபுரிந்து வந்தார். இவரது மனைவி கிரண் ரூபினி. இவருக்கு 35 வயதாகிறது. இந்த தம்பதிக்கு 15 வயதில் மகள் இருக்கிறார். இந்த நிலையில் கிரண் ரூபினிக்கும் கன்னியாகுமரியைச் சேர்ந்த ராஜேஷ் என்பவருக்கும் இடையே 10 வருடங்களுக்கு முன்பு SMS மூலம் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த பழக்கம் நாளடைவில் தகாத உறவாக மாறியுள்ளது. இதையடுத்து இருவரும் நேரில் அவ்வப்போது சந்தித்து வந்துள்ளனர். பின்னர் இருவரும் வாடகைக்கு தனியே ஒரு வீடு எடுத்து அடிக்கடி தனிமையில் இருந்து வந்துள்ளனர். இந்த விவகாரம் கிரண் ரூபினி கணவரான சம்பத்துக்கு ஒரு கட்டத்தில் தெரிய வந்தது. இதனால் மனம் நொந்து போன சம்பத் மனைவியை கண்டித்து உள்ளார். ஆனால் மனம் மாறாத மனைவி தொடர்ந்து ராஜேஷுடன் நெருங்கி பழகியபடி இருந்துள்ளார். இதனால் கணவன் மனைவிக்கு இடையே அடிக்கடி பிரச்சனை எழுந்துள்ளது. ஒரு கட்டத்தில் கணவரின் தொடர் இடையூறு பிடிக்காத மனைவி அவரை போட்டு தள்ள திட்டமிட்டுள்ளார். அதன்படி முட்லூர் பகுதியைச் சேர்ந்த கார் ஓட்டுநர் அமீர் பாஷா என்பவரின் உதவியுடன் கடந்த 30/8/2013 அன்று நள்ளிரவு 1 மணி அளவில் கார் ஏத்தி கொலை செய்து அந்த கொலையை விபத்தாக மாற்றுவதற்கு மூவரும் முயற்சி செய்தனர். இதனை புலனாய்வு செய்த அப்போதைய சிதம்பரம் உட்கோட்ட காவல்துறை துணை கண்காணிப்பாளரும் தற்போதைய மாவட்ட SPயுமான ராஜாராம் தகுந்த சாட்சியத்துடன் நடந்தது விபத்து இல்லை என்று கண்டறிந்து கார் ஓட்டுநர் அமீர் பாஷா, கிரண் ரூபினி, ராஜேஷ் ஆகிய மூவரையும் கொலை வழக்கில் கைது செய்து நீதிமன்ற காவலுக்கு அனுப்பினார். மனைவி கிரண் ரூபினி போலீசாரிடம் கொடுத்த வாக்குமூலத்தில் கூறியிருந்ததாவது, நான் MA படித்துள்ளேன். எனது சொந்த ஊர் மங்களம்பேட்டை. கடந்த 2007 எனக்கும் சம்பத்துக்கும் திருமணம் நடந்தது. என் கணவர் சம்பத்துக்கு வருமானம் குறைவாக இருந்ததால் 2 மாதங்களுக்கு ஒருமுறை எனது தந்தை எனக்கு 1 லட்சம் ரூபாய் அனுப்பி வந்தார். 2 ஆண்டுகளுக்கு முன்பு என் செல்போனுக்கு ஒரு SMS வந்தது. நான் அதற்கு பதில் மெசேஜ் அனுப்பினேன். உடனே அந்த நபர் என்னை தொடர்பு கொண்டு பேசிய போது அவர் ராஜேஷ் என்பது தெரிய வந்தது. அவர் செல்போனில் மிகவும் கவர்ச்சியாக பேசினார். அவரது புகைப்படத்தை என் செல்போனுக்கு அனுப்பினார். நானும் என் புகைப்படத்தை அவருக்கு அனுப்பினேன். அவர் பேசிய விதம் எனக்கு பிடித்ததால் அவரை நேரில் வரும்படி கூறினேன். அதன்படி சிதம்பரம் வந்த அவர் ஹோட்டலில் அறையெடுத்து தங்கினார். என் கணவர் வேலைக்கு சென்றதும் நான் ராஜேஷை சந்திக்க சென்றேன். என் கணவரை விட நன்றாக பேசி பழகியதால் எனக்கு மிகவும் பிடித்துவிட்டது. 1 மாதம் கழித்து மீண்டும் அவர் வந்தபோது ரயில் நிலையம் அருகில் உள்ள ஹோட்டலில் தங்கினார். அங்கு நாங்கள் இருவரும் தனிமையில் மகிழ்ச்சியாக இருந்தோம். பின்னர் இது குறித்து எனது கணவர் தெரிந்து கொண்டார். இதனால் எரிச்சலான நாங்கள் அவரை தீர்த்து கட்ட திட்டம் போட்டோம். அதன்படி 1 நாள் இரவு எனக்கு நெஞ்சு எரிச்சல் வருவது போல நடித்தேன். உடனே எனது கணவரும் சோடா வாங்கி வர கடைக்கு சென்றார். நாங்கள் ஏற்கனவே திட்டமிட்டபடி அவரை காரை விட்டு ஏற்றி கதையை முடித்தோம். பின்னர் போலீசார் விசாரணையில் அனைத்தையும் கண்டுபிடித்து விட்டனர் என கிரண் ரூபினி போலீசாரின் விசாரணையில் ஒப்புக்கொண்டார். இதையடுத்து கொலைக்கு பயன்படுத்திய கார், இரும்பு கம்பி ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டது. சம்பந்தப்பட்ட மூவரையும் போலீசார் கைது செய்தனர். இந்த வழக்கில் புலன் விசாரணை முடிந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்த நிலையில் மூவரும் நீதிமன்ற பிணை பெற்று வெளியே சென்றனர். வழக்கு விசாரணையை தாமதப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்துடன் மூவரும் நீதிமன்றத்தில் ஆஜராகாமல் இருந்ததால் மூவருக்கும் சிதம்பரம் கூடுதல் அமர்வு நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்தது. பிடியாணையை நிறைவேற்ற முடியாமல் நிலுவையில் இருந்ததால் வழக்கு மேற்கொண்டு விசாரணை செய்ய முடியாத நிலையில் இருந்தது. இந்நிலையில் இவ்வாண்டின் துவக்கத்தில் ராஜாராம்
கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக பதவியேற்றவுடன் தலைமறைவு குற்றவாளிகளை பிடிக்க சிதம்பரம் உதவி காவல் கண்காணிப்பாளர் ரகுபதி மேற்பார்வையில் நகர காவல் ஆய்வாளர் ஆறுமுகம் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டது. இந்த தனிப்படை போலீசார் விழுப்புரம், மங்களம்பேட்டை, சென்னை, கன்னியாகுமரி, பெங்களூரு போன்ற இடங்களில் விசாரித்த போது கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு வழக்கின் 3வது குற்றவாளி அமீர் பாஷா என்பவரை தனிப்படை போலீசார் விழுப்புரத்தில் கைது செய்து நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தினார். இந்த நிலையில் வழக்கில் தொடர்புடைய ராஜேஷ் மற்றும் கிரண் ரூபினி ஆகியோர் கேரள மாநிலம் கோழிக்கோடு பகுதியில் தலைமறைவாக இருப்பதாக கிடைத்த தகவலின்படி சிதம்பரம் நகர காவல் ஆய்வாளர் ஆறுமுகம், சிறப்பு உதவியாளர் புருஷோத்தமன், தலைமை காவலர் ரமேஷ், ராமநாதன், பெண் காவலர்கள் சுதா, புனிதா ஆகியோர் சென்று தலைமறைவாக இருந்த இருவரையும் கைது செய்து அழைத்து வந்தனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.